அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெயமோகன் அவர்களுடைய அம்மை அப்பன் என்னும் சிறுகதையை பற்றி கூற வந்துள்ளேன். நம்ம எல்லாருக்குமே அம்மா செய்யற சமையல்னா ரொம்ப பிடிக்கும். அதுலயோ இந்த கதையில வர சிறுவனுக்கும் அவங்க அம்மா செய்யற சமையல்னா ரொம்ப பிடிக்கும். அதுவும் இட்லினா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த இட்லி அவன் அம்மை அப்பன் தான் அழைப்பான். அவன் ஏன் அப்படி அழைக்கிறானா, இட்லி வெந்துச்சான்னு பாக்கிறதுக்காக அம்மா அந்த இட்லி அழுத்தி பார்ப்பாங்க. அப்ப அதுல குழி ஏற்படும். அந்த குழியில முந்தைய நாள் செஞ்ச மீன் குழம்ப அள்ளி ஊத்துமாறு அவன் அடம் பிடிப்பான். அந்த இட்லி தட்டோட வெளி திண்ணையில அமர்ந்து இருப்பான். அப்ப வந்து சிவப்பு நிற கோழி எல்லாம் சுத்திட்டே இருக்கும். அந்த சிவப்பு நிற கோழிய வாழை பூண்டு அவன் அழைப்பான். அதுக்கு கொஞ்சோண்டு இட்லியை வந்து பீத்து கொடுக்கறான். வீட்டோட வலப்பக்கம் குட்டப்ப ஆவேசமா கொலைக்கிறான். குட்டப்பன்றது அவன் வளர்க்கிற நாய். அவன் ஆவேசமா கொலைக்கிறான். அவன் யார பார்த்து கொலைக்கிறான்னா, கிருக்கணாச்சாரிய பார்த்து கொலைக்கிறாரு. இவரோட தோற்றம் எப்படி இருந்துச்சுன்னா, நல்ல கரிய சுருண்ட முடியும், பின்மண்டையில குடுமியும், மீசையும் தாடியும் அடர்குருவி கூடு போலவும் இருந்துச்சு. வெத்தில துப்புன சிவப்பேரிய உதடுகளும் தோளிலும் முழங்கையிலும் பாம்புகள் பூக்களோட படங்கள் எல்லாம் பச்சை குத்தப்பட்டு இருந்துச்சு. அவர் வந்து ஆசாரி வந்து அந்த சிறுவனை பார்த்து கேக்குறாரு, கொச்சைமான் அப்பா இல்லையான்னு. கொச்சைமான் என்பது மலையாளத்துல ஒருத்தவங்களை அழைக்கிறதுக்காக கூப்பிடுற வார்த்தை. அப்பா வந்து உள்ள இருந்து வெளில வராரு, வெள்ளை சட்டை போட்டு. ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. அப்பா சாப்பிட்டு போன்னு சொல்றாரு. ஆனா ஆசாரி வந்து, நான் சும்மா சாப்பிட மாட்டேன், எதனா சோழி கொடுங்கன்னு கேக்குறாரு. அப்பா எரிச்சலோட சொல்றாரு, உனக்கு சோழி வேற கேட்டதா, உளி கிளினிட்டு என்கிட்ட வந்த உனக்கு அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு, உன்கிட்ட பேச எனக்கு நேரம் இல்லைன்னு பையோட ஆற்றங்கரைக்கு போறாரு. கூடவே குட்டப்பனும் போறான். அப்புறமேட்டு கிருக்கணாச்சாரி அந்த சிறுவன் கிட்ட சொல்றாரு, உங்க அம்மா கிட்ட போய் சொல்லு, கிருக்கணாச்சாரி வந்திருக்கேன், மீன்கறி கேக்குறாருன்னு சொல்லுப்பான்னு சொல்றாரு. அவனும் போறான். அம்மா கொல்ல பக்கம் பாத்திரத்தெல்லாம் போட்டு கழுவுறதுக்காக அமர்ந்திருக்காங்க. கூடவே தங்கம்மாவும் இருக்காங்க. தங்கம்மான்றது இவங்க வீட்டுல வேலை செய்யறவங்க. அப்புறம் ஏழு எட்டு காகங்கள் வந்து வெளிப்பாத்திரத்துல இருக்க இட்லிய கொத்தி கொத்தி தின்னுட்டு இருக்கு. அப்ப வந்து அவன் கேக்குறான், அம்மா கிருக்கணாசாரி வந்திருக்காரு, இட்லி மீன்கறி கேக்குறாருமான்ட்டு. அம்மா என்ன சொல்றாங்க, தங்கம்மா வந்து வேணான்னு சொல்றாங்க. அம்மா வந்து, பாவம் வர சொல்லு, குடலு காஞ்சி இருப்பான்ட்டு தலைவாலை எழ போட்டு ஏழு எட்டு இட்லிய வச்சு மீன்கறி அள்ளி ஊத்துறா. அள்ளி ஊத்திட்டனே தங்கம்மா வந்து ஆசாரிய பார்த்து கேக்குறாங்க, உன்னோட லட்சணத்துக்கு தலைவாலை எலை வேற வேணுமா அப்படின்னு. அதுக்கு ஆசாரி சொல்றாரு, நான் கையில சரஸ்வதியை வச்சிருக்கவன், வேறொருத்தன் திண்ணை எச்சி தட்டுல என்னோட கை கூட படாதுன்னு சொல்றாரு. சொல்லி முடிச்சிட்டு அப்புறம் வந்து அவரு வந்து சாப்பிட்டு முடிச்சு இலையில சுருட்டுறாரு. சுருட்டிட்டு அங்க இங்கன்னு சுத்தி பாக்குறாரு. சுத்தி பாக்குறப்ப ஒரு முளை தெரியுது. முளைன்றது இங்க வந்து கட்டைய குறிக்குது. அவரு கேக்குறாரு, இந்த முளை எதுக்குமான்ட்டு. அம்மா சொல்றாங்க, இது வந்து ஏணி கட்டுறதுக்குன்ட்டு. அதுக்கு அவரு, ஏணியா, இதோ நான் கட்டி தரேன் கொடுங்கன்றாங்க. அதுக்கு அம்மா வந்து ரொம்ப தழுதழுத்த குரல, இல்ல இல்ல வேணாம், அவங்க அப்பா ஏற்கனவே சொல்லியிருக்காரு உங்களுக்கு எந்த வேலையும் கொடுக்க கூடாதுன்னு அப்படின்னு சொல்றாங்க. அவங்க அப்பா ஏன் அப்படி சொல்றாருன்னா, பக்கத்து வீட்டுல இருக்க பாட்டி வீட்டுல கண்ணாடி செஞ்சு தரேன்ட்டு போய் கண்ணாடிய உடச்சிட்டு வந்துட்டாரு, அதனாலதான் அந்த வேலையை கொடுக்க கூடாதுன்னு அவங்க அப்பா கண்டிஷனா சொல்லிட்டு போயிருக்காரு. அவரே வந்து வேலை செய்யறேன்ட்டு பூவரசு மரத்தை வந்து 9 துண்டா வெட்டி ஏணி செய்ய அமர்றாரு. அவர் ஏணி செய்ய அமர்ந்ததுக்கு முன்னாடியே அந்த சிறுவன் கிட்ட சொல்றாரு, நீ போய் உங்க அப்பா சுருட்டு வச்சிருப்பாருல்ல அதை எடுத்துட்டு. அந்த சிறுவனுக்கு என்ன செய்யுதுன்னு தெரியாம எல்லா சுருட்டையும் எடுத்துட்டு போறான். அவர் வந்து ஆசாரி அதுல இருந்து ரெண்டு ரெண்டு மூணு நாலு அஞ்சுன்ட்டு எடுத்துட்டு இருக்காரு. எடுத்துட்டு அவங்க அப்பாவுக்கு என்ன கணக்கா தெரிய போதுன்ட்டு எடுத்துட்டு ஒரு புகையை நல்லா இழுத்து விடுறாரு. ஒரு புகையை இழுத்து விட்டுட்டனே சொல்றாரு, புகை உள்ள போனாதான் கவலை வெளில வரும்ட்டு. கவலையா, உங்களுக்கு என்னன்ட்டு அந்த சிறுவன் கேக்குறான். ஆசாரிக்கு உள்ளுக்குள்ள எல்லாம் கவலைதான் சொல்லிட்டு தன்னோட வாழ்க்கை கதையை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. எனக்கு திருமணமாகி 7-8 மாசத்திலேயே என்னோட வைஃப் என்னை விட்டு போயிட்டா. வேறொருத்தன் கூட கல்யாணம் ஆச்சு, ஆனாலுமே அவளை என்னால மறக்க முடியல. அவ வீட்டுல இருந்து கொஞ்ச தூரம் தள்ளி நின்னு பார்த்தா அவங்க வீட்டுல சமையல் அறையும் வீட்டு வாசலும் நல்லா தெரியும். அவளை வந்து நான் பாத்துக்கிட்டே இருப்பேன். அவளை பாத்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு நாள் அவங்க வீட்டுக்காரன் வந்து என்னை செவிலியே அடிச்சிட்டான். கொஞ்ச நாள் நான் வந்து போகாம இருந்தேன். அதுக்கப்புறமும் என்னால அவளை பார்க்காம இருக்க முடியலன்ட்டு அவ வீட்டுக்கு போக ஆரம்பிச்சேன். போக ஆரம்பிச்சப்ப வந்து அவன் வந்து என்னை அடிக்க வந்தான் அவங்க வீட்டுக்காரன். அப்ப வந்து அவ என்னை தடுத்தா, தடுத்து நிறுத்தினா, நீ ஏன் இங்க வரேன்ட்டு என்னை கேட்டா. நான் சொன்னேன், உன்னை விட்டா எனக்கு வேற கெதி இல்லைன்னு. அவ வந்து வயிறு நிறைய கஞ்சி அள்ளி வந்து கொடுக்கறா.
அது ஃபுல்லா குடிச்சிட்டு நான் இருந்தேன். உனக்கு ஏதாச்சும் வேணும்னா வீட்டோட திண்ணையில வா, உனக்கு கஞ்சி நான் தரேன், குடிச்சிட்டு அமைதியா போன்னு அவங்க சொல்றாங்க. அவங்களுக்கு வந்து 7 8 பசங்க இருக்காங்க. அவங்களோட மூத்த பையனுக்கு 16 வயசாச்சு. அவன் வழியில என்ன எங்கேயாச்சும் பார்த்தா 1 ரூபாய் கொடுத்துட்டு போவான். அவளுக்கு இவ்வளோ வயசானாலும் அவ்வளோ அழகா இருப்பா அப்படின்னு ஆசாரி வந்து அந்த சிறுவன் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். அப்போ வந்து உடனே ஒரு குரல் கேக்குது. அம்மா வந்து வேலையை முடிச்சிட்டீங்களா, மதியமாச்சு, வாங்க சாப்பிட வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஆசாரியும் எல்லாத்தையும் எதுவுமே செய்யல, ஆனாலுமே எல்லாத்தையும் விட்டுட்டு தூ வந்துட்டு அன்னலட்சுமி யாருக்காகவும் காக்க வைக்க கூடாதுன்ட்டு சாப்பிட போறாங்க ரெண்டு பேரும். சாப்பிடுறப்ப அப்பளம், கூட்டு, பொரியல், சாதம், அவியல்னு எல்லாமே இருக்குது. சாப்பிட்டு முடிச்சுட்டு ஆசாரி ஒரு ஏப்பம் விடுறாரு. ஏப்பம் விட்டேன்னு மறுபடியும் புகையில எடுத்து வாயில போடுறாரு. போட்டுட்டு அந்த சிறுவன் சொல்றான், எனக்கு ஏணியே பிடிக்காது. ஏன்ட்ட ஆசாரி கேக்குறாரு. அதுக்கு அவன் சொல்றான், நான் ஏணில இருந்து ஒரு நாள் கீழே விழுந்துட்டேன், அதனால எனக்கு ஏணியே பிடிக்காது. வேற என்ன எஜமானுக்கு பிடிக்கும்னு ஆசாரி கேக்குறாரு. எனக்கு அம்மையப்பம் தான் பிடிக்கும்னு சொல்றாரு. அம்மையப்பமா, அது என்னன்ட்டு ஆசாரி கேட்க, நான் இந்த கதையோட தொடக்கத்திலே சொன்னல அம்மாவோட கையில பட்ட இட்லியை தான் அம்மையப்பம்ட்டு அவன் கூப்பிடுவான்னு அதை வந்து விரிவா சொல்றான் அவன். அதுக்கப்புறம் ஆசாரி வந்து சொல்றாரு, உனக்கு அம்மை அப்பம்ம பிடிக்கும், எனக்கு அம்மை அப்பனை பிடிக்கும் அப்படின்றாரு. அந்த சிறுவன் கேக்குறான், அம்மை அப்பனா அப்படின்னா என்ன, அது சாப்பிட முடியுமா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு ஆசாரி சொல்றாரு, அதை சாப்பிட முடியாது, ஆனா இனிப்பா இருக்கும், நீ ஒரு நல்ல மரக்கட்டை எடுத்துட்டு வா, உனக்கு செஞ்சு தரேன்னு சொல்றாரு. அவனும் சுத்தி புத்தி போய் பாக்குறான் நல்ல மரக்கட்டை இருக்கான்ட்டு. அப்பதான் அவனுக்கு யோசனை வருது, அவங்க தாத்தாவுக்காக அவங்க அப்பா ஒரு மரக்கட்டை மேலதான் படையல் வச்சு சாமி கும்பிடுவாங்க, அந்த மரக்கட்டையை எடுத்துட்டு ஓடுறான். ஆசாரி வந்து அந்த மரக்கட்டையை கையில எடுத்து அம்மையப்பனை செய்ய தொடங்குறாரு. அந்த அம்மையப்பம் எப்படி இருக்குதுன்னா, மெல்லிய கொடியில நிறைய மலர்கள் இருக்கிற மாதிரியும், அந்த மலர்களை சுற்றி யானைகளோட கால்களும் வச்சு ஒரு மணிமாலை செய்யறாரு. அந்த மணிமாலை எப்படி இருக்குன்னா, நல்லா பின்னி பிசைஞ்சு இருக்குது. அது அந்த சிறுவனுக்கு எப்படி இருக்குன்னு சொல்ல தெரியல, அதனால தன்னோட கைகள் இரண்டையும் பின்னி பிசைஞ்சு காட்டுறான். இது என்னன்னு கேக்குறான். அப்ப அவரு சொல்றாரு, இந்த உலகத்துல பின்னி பிசைஞ்சு இருக்குது மனுஷனோட அகங்காரம் மட்டும்தான் அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த சிறுவன் வந்து இது எல்லாத்தையும் யோசிச்சு பாக்குறான். யோசிச்சு பாக்குறப்ப வந்து அந்த மரக்கட்டை இருக்குல்ல, அந்த மரக்கட்டையை வட்ட வடிவத்துல கட் பண்ணிட்டு அதுல யானைகளும் தேவர்களும் தேவர்களும் நடனம் ஆடுற மாதிரியும், அவர்கள் பூச்செடி வச்சிட்டு இருக்க மாதிரியும், பூங்கொத்துல வச்சிட்டு இருக்க மாதிரியும் படம் வரைகிறாரு. அதுக்குள்ள ரெண்டு உருவத்தை செதுக்கிறாரு. ஒன்னு காளியோட உருவம், மற்றொன்று சிவனோட உருவம். காளியோட உருவம் எப்படி இருக்குன்னா, 16 கைகளும், அந்த 16 கைகள்லயும் ஆயுதங்கள் இருக்கு. நாக்கு நல்ல நீள தொங்க விட்டுட்டு இருக்கு. கழுத்துல சங்கு மணிமாலை அணிஞ்சிட்டு இருக்காங்க. அத மாதிரி அந்த ஆசாரி செதுக்கிறாரு. அதுக்கப்புறம் சிவனோட உருவம் எப்படி இருக்குன்னா, ஒரு பாறை மீது மல்லாந்து படுத்திருக்காரு. அவரோட சடாமுடி அந்த பாறை முழுவ பரவி இருக்கு. இது அப்புறம் வந்து காளியோட பாதம் வந்து சிவனோட நெஞ்சி மேல இருக்கிற மாதிரி அந்த சிலையை செதுக்கி கொடுக்கறாரு அந்த சிறுவன் கிட்ட. அவன் அதை பாக்குறான். உடனே ஒரு ஒலி கேக்குது. அது என்ன ஒலினா, தங்கம்மா கூப்பிடுறாங்க. இன்னுமா நீ இன்னும் ஏன் செஞ்சு முடிக்கல அப்படின்னு கேக்குறாங்க. தோதோ செய்யறேன்னு சொல்லிட்டு அப்பதான் அவருக்கு ஏணியோட ஞாபகம் வந்துட்டு மறுபடியும் 9 தொலைய போடுறாரு, ஏணிய வைக்கிறாரு, கோணலா வருது. அதுக்கு தங்கம்மா கேக்குறாங்க, என்ன இது கோணலா வருது, இது என்ன சறுக்கி விளையாடுறதுக்கா செய்யற நீ அப்படின்ட்டு, நீ சும்மா இரு சொல்லிட்டு மறுபடியும் அவர் ஏணிய செய்ய ஆரம்பிக்கிறாரு. ஏணி செய்ய ஆரம்பிக்கிறப்ப முன்பு இருந்ததோட இன்னும் கோணலாவே வந்துச்சு. இவருக்கு என்ன செய்யுதுன்னு தெரியல. இனிமே இங்க இருந்தா அவ்வளவுதான், நம்மன்ட்டு பையில எல்லாத்தையும் உளி எல்லாத்தையும் அள்ளி பையில போடுறாரு. பையில போட்டு அந்த சின்ன பையன் கிட்ட சொல்றாரு, இந்த அம்மையப்பனை வந்து யார்கிட்டயும் காட்டாத அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு அவர் வந்து குதிச்சு ஓடி போயிடுறாரு. ஓடி போயிட்டு அந்த சிறுவன் வந்து அந்த அம்மையப்பனை வாழைத்தார் கடியில போட்டு அது மேல உட்கார்ந்துட்டு இருக்கான். அம்மா உள்ள இருந்து வராங்க. ஐயோ போச்சே, நான் முன்னாடியே சொன்னாரே எங்க வீட்டுக்காரு அவனுக்கு எல்லாம் எந்த வேலையும் கொடுக்காதன்ட்டு, இப்ப அவர் வந்தா நான் எப்படி சமாளிப்பேன் சொல்லிட்டு அந்த சிறுவனை பாக்குறாரு. என்ன இவன் முட்டு விட்ட கோழி மாதிரி வாழை மரத்து தாருக்கு மேல உட்கார்ந்துட்டு இருக்கானே அப்படின்னு நினைச்சு கேக்குறாங்க. அதுக்கு தங்கம்மா வந்து நக்கலா சிரிச்சுட்டே சொல்றாங்க, அங்க புதையல் இருக்கான், அதனால்தான் அவன் உட்கார்ந்துட்டு இருக்கானான்ட்டு. இந்த கதையில இருந்து நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா,
நம்ம ஒரு ஈடுபாட்டோட ஒரு வேலை செய்யும் போது அந்த வேலை சிறப்பா அமையும். ஈடுபாடு இல்லாம செஞ்சா சிறப்பா அமையாது. ஏன்னா அவர் வந்து ஈடுபாட்டோட அந்த அம்மையப்பன் சிலையை செய்யறாரு, அது வந்து ரொம்ப சூப்பரா வந்துச்சு. அவர் ஈடுபாடு இல்லாம அந்த ஏணிய செய்யறாரு, அதனால அது சிறப்பு இல்லாம இருந்துச்சுன்னு சொல்லி என்னோட பேச்சை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம் ஐயா. நன்றி. அம்மாவுடைய விரல் தடம் பட்ட அந்த அப்பம், அது அம்மை அப்பம் என்ற அந்த குழந்தை நினைப்பதும், கடவுளினுடைய உருவத்தை மனதிலிருந்து செதுக்குகின்ற, என்னதான் திருக்காசாரி என்று அழைக்கப்பட்டாலும் அவன் மனதிலிருந்து வெளிப்படுகின்ற அந்த விருப்பத்திற்குரிய கலை வடிவமும், மிக அழகா அந்த கதையை எடுத்து பேசிய தேவி அவர்களுக்கு அஞ்சலி துண்டு இலக்கிய அமைப்பு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. நன்றி.